நடிகையர் திலகம் சாவித்ரி அவர்களினுடைய வாழ்க்கைய நடிச்சில்லைங்க திரையில் வாழ்ந்து தேசிய விருது வாங்கியவர் நடிகை கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அதாவது இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்தில் எல்லாருக்கும் வாழணும்னு ஆசை இருக்கும் பட் நிஜமாவே வாழ்ந்து பார்த்தவங்க அவங்க அவங்க இந்த மேடையில் என்ன சொல்லப் போறாங்க நானும் அவளை காத்துட்டு இருக்கேன் நீங்களும் காத்துட்டு இருப்பீங்க நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்களை பேசுவதற்கு மேடை கண்போடு அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் கீர்த்தி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய வந்து பேசும்போதெல்லாம் எதோ கமெண்ட் அடித்தோம்னா அது கரெக்டாக அழகாக ஒரு நல்ல வார்த்தை பதிலுக்கு போடுவாங்க இந்த ஹைக்கு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவேன் அப்படின்னா சொல்லி கேட்டுட்டு ஒரு வாரத்தில் பத்து நாளில் பார்த்தா அவங்களே ஒரு நல்ல ஹைக்கு கவிதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது வெறும் இப்போ பேசுகிற கவிதை மட்டும் இல்லை சங்க இருந்து கூட அவங்க ஒரு கவிதை சொல்ல முடியும் கலைஞருடைய அற்புதமான கவிதையை அப்படி தானே எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் மீடியா ப்ரெஸ் அங்கே பின்னாடி ரொம்ப நேரமாக வெயிட் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் கலைஞர் அவர்கள் திரைத்துறைக்கும் இலக்கியத்துறைக்கும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு எல்லையே இல்லை ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாக அவரோட ஒரு கவிதை எனக்கு பிடித்த அவரோட ஒரு கவிதை அது ஜஸ்ட் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் இது வந்து நிறைய லிட்ரேச்சர்ஸை சேர்த்த ஒரு கவிதை இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் மன்றம் ஒன்றில் இசைவாணன் கீதமழை பொழிகின்றான் மக்கள் எல்லாம் மது குடித்த வண்டு போல் மயங்குகின்றார் மங்களமாய் இசை நிகழ்ச்சி முடியும் போது மக்கள் சிலர் ஆர்வமுடன் மேலும் பத்து பாட்டு பாடு என்றார் மலைத்துவிட்ட இசைவாணன் கனைத்துக்கொண்டு கொண்டு பாடுகின்றேன் மேற்கொண்டு என்ன தொகை தருவீர் என்றான் வெடுக்கென ஒரு புலவன் எழுந்து நின்று விடையுறுத்தான் எட்டு தொகை தருவதாக இசைவாணன் புரிந்து கொண்டு இது என்ன நியாயம் என்றன் பத்து பாட்டுக்கு எட்டு தொகையா அது எனக்கு குறுந்தொகை என்று சொன்னான் ஓஹோ ஐயங்குறு நூறு வேண்டுமோ என கடிந்தார் புலவர் நூறு வேண்டேன் அதனை தீண்டேன் தீண்டேன் நானூறு தருவீரோ புலவரே அதுவும் அகத்தில் நானூறு புறத்தில் நானூறு என்று வளைத்தனன் இசையில் வல்லவன் புறத்தில் நானூறு அகத்தில் நானூறு புரிந்து கொண்டார் புலவர் பெருமகன் புறநானூறு காசோலையில் நானூறு அகநானூறு கருப்பில் நானூறு பொல்லா செயலது பொல்லா செயலது வருமான வரிதனையை ஏய்ப்போர் செயலது அதனாலே பாட்டுக்கு தொகை கேட்கும் பேச்சுத்தனை விட்டொழிப்பீர் பசும்பால் தருவோம் தொண்டைக்கு தேவையினில் முப்பாலே தருவோம் பாடிடுக என்று சொன்னார் முப்பால் தருவதாக முழிந்திட்ட புலவரையா பொருட்பால் ஒன்றுக்கே இனியன் தொண்டை பேசும் என இசைவாணன் எழுந்துவிட்டார் நீண்ட துயில் கலைந்தெழுந்தேன் நெடுநல்வாடை பட்டதாலே இது எனக்கு அவரோட பிடிச்ச ஒரு கவிதை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் மேம் கலைஞருடைய வசனத்தை மேடையில் பேசுறதுக்கே எல்லாரும் ஐயோ அப்படின்னு பயப்படுவாங்க ஆனா கலைஞருடைய கவிதையவே நீங்க மழையா பொழிச்சிட்டீங்க வாழ்த்துக்கள்